வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களுடன் இன்று நாம் அரசியல் பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மோடி வந்து 393 240 வந்திருக்கிறாரு. பட் 240 வந்தாலும் அவருடைய அந்த ஆட்டம் குறையாத அளவில் வந்து திரும்பவும் வந்து நான் பழைய மாதிரி நான் இன்னும் மெஜாரிட்டியாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சில சயின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கு. அமைச்சரவை இருக்கட்டும், சபாநாயகட்டும், இந்த மாதிரி விஷயம் அப்படியே போயிட்டுருக்கு. பட் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வலிமையான ஒரு எதிர்கட்சி உருவாயிருக்கு. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. லாஸ்ட் டைம் நான் பேசும்போது வந்து ராகுல் காந்தி வந்து பொறுப்பேற்க தயங்குறாரு அப்படின்ற மாதிரி விஷயம் பேசியிருந்தோம். பட் இன்றைக்கு வந்து வலிமையாக வந்து முன்னாடி வந்திருக்கிறார், நான் எதிர்கட்சி தலைவர்ன்ற இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த முறை அவர் எப்படி மோடிக்கு சவால் இருப்பார்னு பார்க்கலாம். நிச்சயமாக ராகுல் காந்தியோட அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனை. ஏன்னா இந்திய அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவி லீடர் ஆஃப் த அப்போசிஷன், எதிர்கட்சித் தலைவர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் என்பவர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருக்கு அவர் தான். ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்காங்க, லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் இருக்காங்க. பட் பார்லிமெண்ட்டுன்றது ஜென்ரலி லோக்சபாவை தான் குறிக்கும். அதனால் வந்து பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர்னு நம்ம யாரை சொல்கிறோன்னா ராகுல் காந்தியை தான் சொல்லுவோம். அவருக்கு என்ன சலுகைகள் இருக்குன்னா மத்திய அமைச்சர் கேபினெட் மினிஸ்டருக்கு இணையான ரேங்க் அது. அவருக்கு கேபினெட், அவரும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் ரேங்க் தான் அவருக்கு. அவருக்கு வந்து காரு, பங்களா, அவருக்கான உதவியாளர்கள், இந்த சலுகைகள்லாம் அவருக்கு உண்டு. அவருக்கு வீடு பங்களா கொடுக்கணும் கேபினெட் மினிஸ்டர்னால், அதெல்லாம் ஒதுக்கணும் மத்திய அரசு. முக்கியமாக வந்து சிபிஐ டைரக்டர், சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கிற அந்த குழுவில் பிரதமர் அவரோட மோடியோட ராகுலும் உட்காருவார். உள்துறை அமைச்சர் அல்ல ஏதாவது ஒரு மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இருப்பாங்க. இங்கிலாந்து நாடாளுமன்ற முறைப்படி பார்த்தால் ஷேடோ பிரைம் மினிஸ்டர், நிழல் பிரதம மந்திரி அவர் வந்து. ராகுலோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய 20 ஆண்டுகால, 2004 அவர் எம்பி ஆனார், 20 ஆண்டுகால் அரசியல் வாழ்க்கையில் அரசியலமைப்பு சாசன பதவி ஒன்றை அவர் முதன் முறையாக ஏற்றிருக்கிறார். என்றால் அது இன்றைக்கி மோடி அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை வைத்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பதவி சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பானது. இப்போ போன வருஷம் அவர் அவதூறு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு பதவி, எம்பி பதவி இழந்தோன்னே அவர் வசித்த வீட்டையே காலி பண்ணி வெளியில் போக சொன்னாங்க. அந்த அளவுக்கு தாராள மனசுக்கு சொந்தக்காரர்கள் நரேந்திர மோடியும் அவருடைய கூட்டாளிகளும். அப்படி இருக்கும்போது இந்த பதவி என்பது தனிப்பட்ட முறையிலும் ராகுல் காந்திக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு வலிமையான எதிர்க்கட்சி உருவாகி பிறகு ராகுல் காந்தி அதோட லீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்து வந்திருக்கிறாரு. அவர் வந்து மோடி தன்னோட எம்பி, மூன்றாவது முறை எம்பி பதவி ஏற்பதுக்கு முன்பே வந்து இந்த ஆட்சியில் அவல நிலை என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் வெளியிட்டிருந்தார். இந்த மாதிரியான சீரழிவுலாம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்போவே அவர் அந்த எதிர்க்கட்சி தலைவரை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தன்னோட அரசியல் ஆரம்பிச்சிட்டார். அப்போ மோடிக்கு ஒரு நெருக்கடி இந்த ஆட்சி ஃபுல்லாக என்டையர் நீ 5 வருஷமும் ராகுல் காந்தியால் இருந்துகிட்டே இருக்கும், அவருக்கு எதிராக அரசு செஞ்சுட்டே இருப்பார்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக ராகுல் காந்தி இந்த அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவார். எதிர்க்கட்சி தலைவரானவுன்னா நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் அவர் கைக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அவர் ஏற்கனவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்ன மாதிரி பதவியேற்ற 10 நாள்லேயே எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இந்தியாவில் நிலவுது மோடி கவர்மெண்ட்லன்றத நல்ல தெளிவாக அவர் பேசியிருக்கிறார், விலாவாரியாக பேசியிருக்கிறார். வரும் நாட்களில் மோடி அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாகத்தான் ராகுல் காந்தி உருவெடுப்பார். அதனால் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி சூதுவாது பண்ணி ஏதாவது அவதூறு வழக்கு, இப்போ ஏற்கனவே இன்றைக்கி கூட அலகாபாடை கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்குது. ராகுல் பிறப்பால் இங்கிலீஷ்காரன், அவர் வந்து பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றவர், அவர் இந்திய தேர்தலில் போட்டி போட முடியாதுன்னு எவனோ போட்ட கேஸை இன்றைக்கி கோர்ட்டில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்தியாவில் கீழமை நீதிமன்றங்கள் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன் உயர் நீதிமன்றங்களே எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எந்த ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஏன் சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன மாதிரியான வினோதமான தீர்ப்புகளை அளிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்திய நீதித்துறை கடந்த 10 ஆண்டுகளில் எத்தகைய ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது, ஆட்சியாளர்களின் ஜனநாயக படுகொலைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எந்த அளவுக்கு துணை போயிருக்கிறது என்பதை நாடு நன்கறியும். ராகுல் காந்தியோட டெஃபமேஷன் கேஸில் கிடைத்த அந்த தீர்ப்பை அதற்கு ஒரு சரியான உதாரணமாக நாம் காட்டலாம். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்து ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக அவதாரம் எடுத்திருக்கிறார், மோடி அரசுக்கு தொடர்ந்து தலைவலி கொடுக்க போகிறார். அதனால் அவரை வந்து நேரடியாக அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள துணிவில்லாத கோழைகள் வேறு விதத்தில் சூதுவாதம் மூலமாக தந்திரோபாயங்கள் மூலமாக அவரை முடக்க பார்க்கலாம். லாஸ்ட் டைம் டெஃபமேஷன் கேஸில் தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரி. ஆனால் அந்த தாக்குதல்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். போராடுகிறார். ராகுல் காந்தி முதன்முறையாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் மீது நம்ம என்னை போன்றவர்கள் வைத்த விமர்சனம், அவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதிகாரத்தை சுவைக்கிறார் என்பது. இந்த முறை அவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அது பாராட்டுக்குரியது. இது ஒரு சரியான போட்டியாகத்தான் இந்திய அரசில் உருவெடுத்திருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அவர் வழிவகுக்கிறார். இன்றைக்கி சபாநாயகரை வந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் வந்து
காங்கிரஸ் கட்சியோட வேட்புமனுவே தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த மோஷன் இன்ஃப்ராக்சர்ஸ்னு சொல்லிட்டாரு தற்காலிக சபாநாயகர். குரல் வாக்கெடுப்புன்னு சொன்னோன்னா அதை நினச்சி அவங்க ஃபைட் பண்ணியிருக்கலாம், விட்டுட்டாங்க. ஓகே, நல்ல அனுபவம். ஏன்னா வந்து 290 இருக்குது, 230 தான், எப்படியும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. நல்ல துவக்கமாக இருக்கட்டும். அதே மாதிரி அவரை பாராட்டி தான் பேசினார். ஆனால் அந்த நன்றி உணர்ச்சியோ அந்த புத்தியோ மோடிக்கோ ஓம் பிர்லாக்கோ ஆளுங்கட்சிக்கோ வரலன்றதுக்கு உதாரணம், தன்னுடைய முதல் உரையில் சபாநாயகராக இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் தன்னுடைய முதல் உரையிலேயே எல்லாருக்கும் நல் நடுநிலையோட சபாநாயகராக இருக்க வேண்டிய ஓம் பிர்லா ஆளுங்கட்சியோட பூஜாவாக மாறி எமர்ஜென்சியை இழுத்து வச்சு பேசி எடுத்த எடுப்புலேயே அவருடைய முதல் பிஸ்னஸை 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்துங்கன்னா அது எத்தகைய பிளவுவாத அரசியல் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதை மீறி தான் ஃபைட் பண்ணணும். ராகுல் காந்தி ஃபைட் பண்ணுவார் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ராகுல் காந்தியோட மிகப்பெரிய பலம் அவருடைய தோல்விகளை தாங்கக்கூடிய அந்த அந்த ஒரு மனப்பான்மை. பிரசாந்த் கிஷோர் ஒரு பாயிண்ட் சொன்னார், எல்லாரும் ராகுல் காந்தியை தோற்று போகிறாருன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்திக்கு தோல்விகளை தாங்கக்கூடிய அந்த சக்தி மிக மிக அபரிதமானது. இந்த தோல்விகள் மோடிக்கு வந்தால் அவர் தாங்க மாட்டார்னார். அது ஒரு நல்ல பாயிண்ட். மோடியை மறைமுகமாக ஆதரிப்பவராக கருதப்படுகிற பிரசாந்த் கிஷோர் சொன்ன விஷயம், ராகுல் காந்தியை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஆனால் ராகுல் காந்தி சந்தித்த தோல்விகளில் ஒரு பகுதி மோடிக்கு வந்திருந்தால் கூட அவரால் தாங்கி இருக்க முடியாதுனார். சரியான அவதானிப்பு. இவ்வளவு தோல்விகளுக்கு மத்தியில் ராகுல் காந்தி நிற்கிறார். யோசிச்சு பாருங்க, அவரை பப்பு பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணானுங்க. அப்புறம் வந்து டுக்குடே டுக்குடே கேங்குன்னானுங்க. இன்றைக்கி அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்காரு. சீரான வளர்ச்சி அது. ஆனால் 56 இன்ச் மாமனிதர் 300 240 சுருங்கியிருக்காரு. மோடிக்கு இறங்கு முகம், ராகுலுக்கு ஏறு முகம், எந்த சந்தேகமும் வேணாம். ஆனால் யானைப்படுத்தா குதிரை மாட்டான்னு அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. மக்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, என்டிஏக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, கடிவாளம் போட்டு போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? காங்கிரஸுக்கு நிறையா சீட்டை கொடுத்துருக்காங்க, நீங்கள் நல்லா எதிர்கட்சியாக இருங்கன்னு. அதனால் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ராகுல் காந்தியை 10 ஆண்டுகளாக ஏகடயம் செய்து இழிவுபடுத்திய பிஜேபியும் அதனுடைய தொங்கு சதைகளும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக மக்களவையில் வீற்றிருப்பதை பொறுக்க முடியாமல் வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மோடிக்கு ஒரு கடிவாளம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் குறிப்பிடுறீங்க சார். பட் இந்த கடிவாளத்தை வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தன்னோட அரசியலை வந்து அவர் இன்னும் ஒரு 100 நாளில் வடிவமைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் ஆமாம் அதை செய்வார். அவர் அதை நோக்கி நான் அப்போ அவர் அதை நோக்கி அவர் நகரும்போது இந்த அரசு எப்போ ஆட்டம் காணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், எப்போ இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரியான பயணத்தில். அது எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட்டை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அவங்களோட 240 52 கூட இருக்குது. அந்த 52 நீங்கள் பார்த்தீங்கன்னா 273 வந்து 3 கட்சிகள் கிட்டந்தே வந்துடுது. நாயுடுவோட 16, நிதிஷோட 12, 28, சிராக் பாஸ்வான் 5, 33, 273 மேலே ஒரு நம்பர் இருக்குது. மிச்சம் 19 சீட்டு, 7 கூட தான். ஆமாம், அதெல்லாம் உதிரி கட்சிகள் அவங்களெல்லாம் இழுத்துருவாங்க. மன்மோகன் சிங், நரசிம்மராவ், வாஜ்பாய்க்கெல்லாம் வந்து 200 வச்சுக்கிட்டு அவங்க திண்டாடல. அவங்களுக்கெல்லாம் 150, 160 தான் இருந்தது. அவங்கள ஆதரித்த கட்சிகள் 4-5 கட்சிகளுக்கு தலா 18, 20, 22 இருந்தது. குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் இங்கே அப்படி இல்லை. 2 கட்சி தான் பெரிய கட்சி, மற்றதெல்லாம் குட்டி குட்டி கட்சி. அதனால் இவங்களெல்லாம் ஈஸியாக வந்து மோடி சரி கட்டி விடுவார்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக குறைஞ்சது ஒரு எப்படி சொல்லலாம், நீங்கள் 2 ஆண்டு காலத்து கூட நான் சொல்லுவேன் இந்த ஆட்சிக்கு வந்து பாதிப்புகள் வராதுன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை பாதிப்பு வருதுன்னா கண்டிப்பாக அந்த கட்டத்தில் RSS தலையிடும், மோடிக்கு பதிலாக வேறு ஒருவர் வருவார். பட் ரொம்ப ஃபார் ஃபெச்சு, அது ஒரு 2 இயர்ஸாக ஆகும். அதுக்குள்ளே மோடி கன்சல்டேட் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை வேறு வடிவத்துக்கு போகும். அவரோட கன்சல்டேஷன் நோக்கி அவர் நகரக்கூடிய அந்த பயணத்துக்கு எதிர்கட்சியில் எந்த அளவுக்கு ஒரு முட்டுக்கட்டை இருப்பாங்கன்னு பார்க்கலாம் சார். அது இவங்க ஒன்றும் அதை முட்டுக்கட்டை போட முடியாது. அவர் உள்ளுக்குள்ளே கன்சல்டேட் பண்ணிட்டாருன்னா சி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த RSS வந்து பிஜேபி மோடியை திட்டுறான், மோடியை திட்டுறாங்க, மோடியை விமர்சனம் பண்ணுறாங்க, RSSக்கு மோடியும் முட்டிக்குச்சு, இதெல்லாம் வந்து ஒரு முரண்பாடு இருப்பது உண்மை. ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் மோடியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு RSS மோடியுடன் மோதவில்லை. முதல்ல அதுக்கான சக்தியும் RSS கிடையாது. இன்ஃபேக்ட் உண்மையிலேயே அவங்க மோடியை வீட்டுக்கு அனுப்ப விரும்பவில்லை. மோடி என்பது அவர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் வராது போல வந்த மாமணி. பிஜேபி RSS உடைய எஸ்பெஷலி RSS உடைய சித்தாந்தத்தை பற்றிய தெளிவான புரிதல் இருந்ததுன்னா மோடி அவங்க எப்படி கோயில் கட்டி கும்பிடுவாங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்துத்துவ கோயில் கட்டினது 370 நீக்கினது மட்டும் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்துத்துவ அரசியலை இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக மாற்றியிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமும் கூட சீட் இல்லை. இதை எல்லா கட்சியும் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். இன்றைக்கி முஸ்லீம்ஸை மார்ஜினலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுதான் அவங்களுக்கு விரும்புறது. மோடியை எந்த காரணத்துக்காக RSS விமர்சனம் பண்ணுது அது பதில் சொல்லுங்களேன்.
எல்லாரும் ஆர்எஸ்எஸ்க்கும் மணிப்பூர் விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண தவறிடுச்சு. நான் கேட்குறேன், இஸ்லாமியர்களுக்கு எதிராக 40 நாள் வந்து நானும் பொழுதும் மோடி பேசினார் இல்லை, இந்த தேர்தலுக்கு பிறகு கீதோபதேசம் பண்ண வந்த மோகன் பகவத்தோ அல்லது ஆர்எஸ்எஸோட வேறு சில தலைவர்களோ ட்விட்டரில் பேசுகிறவங்க எழுதுகிறவங்க மோடியோட அந்த 40 நாள் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுக்கு எதிராக ஏதாவது ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார்களா? வைக்கல, வச்ச மாதிரி நியூஸும் வரல. ஏன்னா அது அவங்க அஜெண்டா, அவங்க அஜெண்டா. அப்புறம் எங்கடா சண்டை மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும்? இருங்க, மணிப்பூர் ஒரு பக்கம் இருக்கட்டும், மணிப்பூரில் கூட அங்கே பாதிக்கப்படுறது வந்து இஸ்லாமியர்களாக இருந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்காது. ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டா இஸ்லாமிய எதிர்ப்புங்க. அந்த 40 நாள் அந்த இஸ்லாமிய எதிர்ப்பை உச்சத்துக்கு கொண்டு போனார் மோடி. எல்லா கட்சியிலையும் முஸ்லீம்ஸுக்கு சீட்டு கொடுக்கறத கிட்டத்தட்ட அறவே தடுத்து நிறுத்தியிருக்கார் மோடி. இது எல்லாத்தையும் பற்றி அவங்களுக்கு வந்து பிஜே, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள், ரொம்ப ரொம்ப தன்மையாக சொல்கிறேன்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள். எதற்காக மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறது? மணிப்பூர் ஒரு விஷயம், அதை தாண்டி காரியகர்த்தா ஒரு ஆணவ தன்மையோடு இருக்க மாட்டான். அதை தான் சொல்கிறேன், நல்ல பாயிண்ட் சொல்லுங்க. மணிப்பூரை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆணவன்றது தனி மனித சம்மந்தம், என்ன குட் புக்ஸில் வைக்கலன்னு அவனுக்கு கோவம் வருது. மோகன் பகவத்தையும் சில ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் மோடி இதற்கு முன்பு பதவியில் இருந்த அத்வானியோ வாஜ்பாயோ, குறிப்பாக வாஜ்பாய் எல்லாம் குட் புக்ஸில் வச்சுட்டாங்க, மதித்தாங்க. இவர் மதிக்கலை. அவங்க பிரச்சனை தனி மனித ஆளுமை சம்மந்தப்பட்டது டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட், அஜெண்டா சம்மந்தப்பட்டதில்ல. அவங்க அஜெண்டாவை மோடி அழகாக நிறைவேற்றிட்டு இருக்காருங்க. அவங்க ஏங்க மோடியை மாத்திரம்னு விரும்ப போகிறாங்க? நீ அகங்கார் அப்படின்றாங்க. அகங்கார்ன்றது தனி மனித ஆளுமை சம்மந்தப்பட்டது, கொள்கை சம்மந்தப்பட்டதா அது? அது என்ன கொள்கை பிரச்சனை இருக்குது உனக்கு? இவ்வளோ பேச்சு பேசுகிற மோகன் பகவத்தோ அல்லது இந்திரேஷ்குமாரோ அல்லது ஆர்கனைசர் பத்திரிகையோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக நம்ம ஏன் மோடியை எதிர்க்கிறோம்? பர்சனலாக என்ன வாய்க்கா தகராறா, வரப்பு தகராறா? இல்லை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசின பேச்சு நம்ம ரத்தத்தை கொதிக்க வைக்குது, காரி துப்புறோம் நம்ம. ஏன்னா கண்ணியமான ஒரு மனிதன் உலகின் எந்த நாட்டிலையுமே, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில், குறிப்பாக சொந்த நாட்டு மக்களில் செகண்ட் லார்ஜஸ்ட் பீப்புள், அவங்க நம்ம லார்ஜஸ்ட் மைனாரிட்டி, அவங்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறாரு. இதை எப்படி சமூகமும் சட்டமும் அனுமதிக்குதுன்னு நம்ம பொங்கி எழுகிறோம். இந்த பாயிண்ட்லேருந்து அவன் ஆர்எஸ்எஸ் அவரை எதிர்க்கலை, அவன் பிரச்சனை வேறு. அவன் என்ன நீ ஏண்டா மதிக்கலை, வாஜ்பாய் இருக்கும்போது மாதத்துக்கு 4 தடவை கூப்பிட்டு பேசுவார்னு என்னை கூப்பிடவே மாட்டேன்டான்றான். இது அவன் பிரச்சனை. ஓகே, இது ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸோட கோர் அஜெண்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மோடி என்பவர் ஆர்எஸ்எஸ்க்கு வராது போல் வந்த மாமணி. இன்னும் 50 வருஷத்துக்கு மோடி மாதிரி ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைக்க மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுல எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க? சொன்னாருங்க சேஷாதிரிச்சாரி, சொன்னாருங்க. யார் ஆர்எஸ்எஸோட மூத்த தலைவர்களில் ஒருத்தர் பிஜேபியில் எம்பியாக இருந்தார், அவர் சொன்னார் மறக்க முடியாத ஒரு விஷயம். எப்போன்னா பிபிசி டாக்குமெண்ட்ரி போன வருஷம் வந்தது இல்லை, மோடி கொஸ்டின், குஜராத் இனப்படுகொலைகளை பற்றி, ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்டதற்கு மோடி தான் காரணம்னு வெளிப்படையாக அந்த டாக்குமெண்ட்ரி குற்றம் சாட்டுது. மோடி கொஸ்டின், இந்தியாஸ் முஸ்லீம்ஸ் த மோடி கொஸ்டின் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு சேஷாதிரிச்சாரி, ரொம்ப அழகாக பிரிண்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, ஃபார் இந்தியாஸ் முஸ்லீம்ஸ் மோடி இஸ் நாட் த கொஸ்டின் பட் த ஆன்சர். இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு மோடி கேள்வி அல்ல, பதில். அரை 3000 முஸ்லீம்களை வெட்டி கொண்ட ஒரு தலைவனை, இனப்படுகொலையை வந்து அரசே முன்னின்று நடத்திய பொழுது அந்த அரசுக்கு தலைமை தாங்கிய ஒரு மனிதனை, மோடி இஸ் நாட் தி குவஸ்டின் பட் ஆன்சர்ன்றார் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது ஆர்எஸ்எஸோட பதில். ஆகவே ஆர்எஸ்எஸை பற்றினவங்களுடைய புரிதல் குறைந்தபட்ச தெளிவுடன் இருந்தால் கூட, இன்றைக்கி மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கிறது மோதல் கிடையாது, அது ஒரு சின்ன பிணக்கு, அது வந்து ஒரு சினுங்கல்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது புரியாமல் ஆர்எஸ்எஸ் மோடியை தூக்கிடும், பிஜேபி மோடியை காலி பண்ண அபத்தமானது. இன்னொன்று சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஒரு ஃபைட் வருது, அக்ரஸிவ் ஃபைட் வருதுன்னா நீங்கள் மோடியை தான் சப்போர்ட் பண்ணணும், பிகாஸ் ஆர்எஸ்எஸ் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் தேன் மோடி. இப்படி சொல்லலாமா? அது ஒரு சித்தாந்தங்க. இப்படி சொல்லலாமா? மோடி மாதிரி பல மோடிகள் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமாங்க, ஆர்எஸ்எஸ் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் தேன் மோடி, பிகாஸ் அன் ஐடியாலஜி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அன் இண்டிவிஜுவல். ஒரு தனி நபரை விட சித்தாந்தம் ஆபத்தானது, மோடியை விட பல மடங்கு ஆபத்தானது ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் வரசல் வருதுன்னா நியாயப்படி பார்த்தா நீங்கள் ஒன்று பொத்திங்கன்னு அமைதியாக இருக்கணும், இல்லை மோடியை சப்போர்ட் பண்ணணும். ஒருபோது நீங்கள் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், இல்லை நீங்களே அடிப்படையில் ஆர்எஸ்எஸ்னு அர்த்தம். இங்கே ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கக்கூடியவங்க மோடிக்கு எதிராக பேசுகிறத சிலாகிச்சு சில பேர் பேட்டியெல்லாம் எடுத்து போடுறாங்க, புரிதலில் வர கோளாறு. இது புத்தி இருந்தேன்னா நீ இதை செய்ய மாட்டேன். ஆர்எஸ்எஸ் பற்றின தெளிவு உனக்கு இருந்ததுன்னா இத்தகைய தனிநபர்களோட பேட்டிகளை வந்து நீங்கள் போட மாட்டீங்க. நான் இண்டிவிஜுவல்ஸ்னால் இண்டிவிஜுவல்ஸும் சொல்லலை, புரிஞ்சுக்கணும். நீங்கள்
ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமான ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான சிக்கல்ல பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க? மோடி தான் சப்போர்ட் பண்ணணும். ஒன்று நீ அமைதியாக ஒதுங்கி இருக்கணும், இல்லை சப்போர்ட் பண்ணணும் மோடி தான் சப்போர்ட் பண்ணணும். ஆர்எஸ்எஸ் எப்படி சப்போர்ட் பண்ண? ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் வந்திருப்பது மோதல் அல்ல, அது ஒரு சினுங்கல் அதிகபட்சம். அதை விட இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு பிணக்கு. இதை தாண்டி அதில் ஒன்றும் கிடையாது. ரைட் சார், ஓகே. இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டில் வரும்பொழுது வந்து இப்போ வலிமையான ஒரு எதிர்கட்சி தலைவராக ராகுல் வந்து செயல்பட போகிறார், அந்த இடத்துக்கு ஒரு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கடந்த காலத்தில் இந்த மாதிரி ரோல் வந்து இல்லை, மோடியோட 1.0 2.0 இல்லை அப்படின்னு போது, நிர்வாக மட்டங்கள் எல்லாமே, நிர்வாக மட்டங்கள், பத்திரிகைத்துறை, பிறகு இந்த நீதிமன்றங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதை பார்த்தோம். பட் இப்போ இந்த மோடியோட 3.0 அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அழகான க்வெஸ்சன். இவர்களுக்கு முதுகெலும்பு வருமா என்பதை பார்க்க வேண்டும். இந்த கேள்வியை வந்து கிறிஸ்டோபர் ஜெஃபர்ல கிட்ட கரண் தாப்பர் கேட்டார். நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி, உங்களை நான் பாராட்டுகிறேன். துல்லியமான கேள்வி. சிவில் சமூகம், நீதித்துறை, மீடியா எல்லாமே மோடி காலடியில் விழுந்து கிடந்தது. இனிமேல் இவங்கெல்லாம் மீடியா எப்படி, இவங்ககிட்டலாம் மீடியா எப்படி நடந்துக்கணும் அவர் கேள்வி கேட்டார். நீங்கள் மாற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஜெஃபர்லே சொன்னார், நீங்கள் கேட்டது தான் ஜெஃபர்லே சொன்னார். இந்த கேள்வியை தப்பு, இவன் மோடி இவங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு கேட்காத, இவங்கெல்லாம் மோடிக்கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு. இவங்களுக்கெல்லாம் இப்போயாவது சுய மரியாதையும் முதுகெலும்பும் சுயத்தன்மையும் கொஞ்சமாவது வருதா ஜுடிஷரிக்கு, மீடியாவுக்கு, சிவில் நிர்வாகத்துக்குன்னு நம்ம பார்க்கணுன்னு, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ராகுல் காந்தியோட எழுச்சி என்பது கண்டிப்பாக சிவில் சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறது என்பது உண்மை. நிச்சயமாக அது உண்மை, நான் மறுக்கல. அடுத்தடுத்த கட்டத்தில் அது எப்படி போகுன்றது, ஐ திங்க் நெக்ஸ்ட் 3 to 6 months க்ரூஷியல். அதில் மோடி கன்சல்டேட் பண்ணுறாரா அல்லது எதிர்கட்சிகள் கன்சல்டேட் பண்ணுதான்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இறுதியில் ஜனநாயகம் வெல்லும், சத்தியமே விஜயத்தே. இறுதி வெற்றி வாய்மைக்கு தான். 1000 நெருக்கடிகள் வந்தாலும் வரலாறு மோடி மாதிரி 1000 சர்வாதிகாரிகளை பார்த்துருக்கிறது பார்க்கும். மோடி ஒன்றும் வரலாறில் தோன்றுற போகிற முதலும் கடைசியுமான சர்வாதிகாரி கிடையாது. எழுதி வைத்து கொள்ளுங்க. ஏன்னா பூலோகம் 2 மாதிரி நீங்கள் பேசலாம், இல்லை இந்த மாதிரி 1000 சர்வாதிகாரியை பார்க்கும் இந்தியா. அதனால் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. சத்தியமே விஜயத்தை, வாய்மையே வெல்லும். பல்வேறு கிளிக்கும் ஆழமாக உள்ள கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார், மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி.